வெல்கம் டு டேஸ்டி குக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு அருமையான இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் வச்சுக்கலாம், லஞ்ச் பாஸ்க்கும் நம்ம எடுத்துகிட்டு போகலாம், சில்ட்ரன்ஸுக்கும் நம்ம சட்டுன்னு எதுவுமே சைடிஷ் இதுக்கு தேவையில்லைங்க, அப்படியே நம்ம ரெடி பண்ணி இன்ஸ்டண்ட்டாக நம்ம கொடுக்கலாங்க. அந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் போடுற புதிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் என்னுடைய வீடியோவை பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ இதில் ஒரு கப் ரவை எடுத்துருக்கேன், இப்போ அதை சேர்த்துக்கிறலாம். உப்பு தேவைக்கு இப்போ நான் ரவை எடுத்த கப்புக்கே தயிர் எடுத்திருக்கேன், இப்போ அதில் ஊற்றிருக்கேன். வீடியோவில் கட் ஆயிடுச்சு, இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும், இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும் லிஸ்ட்டில். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இதில் நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு கரைச்சி எடுத்துருக்கேன், இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா ரவையும் நல்லா ஊறி இருக்கு. 1 டீஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம உப்பு போட்டு தான் வச்சுருக்கோம், அதில் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். நம்ம அப்பத்துக்கெலாம் போடுவோம்ல அந்த அது. இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ண, இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுருக்கேன், அதில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானும் சோம்பு ஜீரகம் பச்சை மிளகாய் வெங்காயம் இதை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தக்காளி கட் பண்ணதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை இப்போ அதையும் சேர்த்து விட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் தக்காளி வதங்கிருச்சு. மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், மிளகாத்தூள், மல்லித்தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், 3 உருளைக்கிழங்கு நான் மீடியம் சைஸில் வேக வச்சு எடுத்துருக்கேன், இப்போ அதையும் சேர்த்தாச்சு. தேவையான உப்பு சேர்த்து இப்போ இதை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். எப்பயும் இட்லி தோசை அதுக்கு பதிலும் இந்த மாதிரி நம்ம சட்டுன்னு ஒரு இன்ஸ்டண்ட்டாக பிரேக்ஃபாஸ்ட்டு ரெடி பண்ணலாங்க. டக்குன்னு வச்சுட்டு இது கூட நம்ம ஒரு டீயும் இதையும் நம்ம சிம்பிளாக முடிச்சுக்கிறலாங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு ரொம்ப டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்மளுடைய உருளைக்கிழங்கு மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு, இப்போ இதை இறக்கிக்கலாம். இப்போ ஒரு பணியார் கல் வச்சுருக்கேன், இப்போ நம்ம அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம தடவி கொடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் தடவணுமே நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம். ரொம்பவும் நிறையா ஊற்றக்கூடாதுங்க. இந்த மாதிரி நம்ம இப்போ நான் போல் பிடிச்சி வச்சுருக்கேன், இப்போ அதையும் நம்ம வச்சுக்கலாம். இப்போ இது மேலேயும் நம்ம கொஞ்சமாக நம்ம மாவு சேர்த்துருக்கோம், இப்போ சேர்த்துட்டு வேகட்டும், 1-2 நிமிஷம் இருக்கட்டும். இதை அப்படியே நம்ம மூடி போட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம திருப்பி கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு எது ஊற்றணுமோ அதை திருப்பி கொடுத்துக்கோங்க.
இப்போ வேகட்டும். இனி மூடி போட வேண்டாம். இப்போ நம்ம அதே போல் எல்லா பக்கமும் நம்ம அங்கிட்ட அங்கிட்ட நம்ம சுற்றி எல்லாம் திருப்பி கொடுத்து நம்ம வேக வச்சு பண்ணுங்க. பணியாரத்தான் ஏன்னா ஒரே சைடில் நம்ம திருப்பி வேக வைக்கக்கூடாது. வேகாத பக்கமும் நம்ம இந்த மாதிரி நம்ம திருப்பி திருப்பி அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வேக வச்சு எடுத்துக்கிறோம். இது மேலே உங்களுக்கு என்ன வேணால் நீங்கள் தடவி கொடுத்துக்கலாங்க. உங்களுடைய விருப்பம் தான் என்ன நெய் எதுனாலும் கொடுக்கலாங்க. குட்டிசலுக்கு லஞ்ச் பாக்ஸாக கூட நம்ம இந்த மாதிரி சட்டுன்னு நம்ம கொடுக்கலாங்க. ஒரே இதாக போயிடும் சரிங்களா. அருமையாக ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிங்க. இது லஞ்ச் பாக்ஸுக்கும் சில்ட்ரன்ஸுக்கும் நம்ம கொடுக்கலாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் டேஸ்ட் குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். தேங்க்யூ.